இந்த நெய்யில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா அடி கனமான பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணணும். மாற்றி வச்சுருங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் நெய்யை நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமால அல்வாவை மாற்றி வச்சுருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட்ஸ் உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.